பிஃபோர் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராயன் இசை வெளியீட்டு விழா, அந்த விழாவை பற்றி நம்ம பேசியிருக்கோம். சமீபத்தில் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் மிக பிரம்மாண்டமாக நடந்தது, எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு பிரமிக்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த ராயன் திரைப்படத்தை வந்து சன் பிக்சர் சார்பாக கலாநிதிமாறன் தயாரிச்சிருக்காரு, ஏஆர் ரகுமன் இசையமைச்சிருக்காரு, தனுஷ் எழுதி இயக்கியிருக்கார் படத்தை. தனுஷ் இயக்கும் இரண்டாவது படம் இது. இந்த நிகழ்ச்சியில் தனுஷ், செல்வராகவன், பிரகாஷ்ராஜ், எஸ் ஜே சூர்யா, காளிதாஸ் ஜெயராமன், சந்தீப் கிஷன், அபர்ணா பாலமுரளி, துஷாரா விஜயன், இன்னும் சிலர் இந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. விழா மிக மிக சிறப்பாக நடந்தது. பிரம்மாண்டனா பிரம்மாண்டம், அப்படி ஒரு பிரம்மாண்டம் சன் டிவினா சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டத்தை தெளிச்சிருந்தாங்க. விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த விழாவில் வந்து நம்ம பிரகாஷ்ராஜ் 10 கிலோ சதை 15 கிலோ எலும்பு இதை வச்சுட்டு எப்படி ஒரு நாள் ஆட முடியுது அப்படிங்கிறத சொல்லி நெகிழ்ச்சியாக ரொம்ப வாழ்த்தி பேசினார். அதன் பிறகு நம்ம சூர்யா, பிரகாஷ்ராஜ் குறிப்பிட்ட 10 கிலோ சதை 15 கிலோ எலும்பு முக்கியம் இல்லை, 100,000 மூளைக்கு சமமானது அவர் திறமை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும்போது, அரங்கம் கரவொலியில் சில வினாடிகள் ஆனது அரங்கம் அதிரது, அந்தளவுக்கு அரங்கம் அதிர ரசிகர்களோட உற்சாகம் கைதிட்டாங்க. அது போக அவரோட இந்தியன் 2 படம் இந்த மாதம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, ராயன் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஒரு தெலுங்கு படமும் தொடர்ந்து ரிலீஸ் ஆகுதுங்கிறத எல்லா ரசிகர் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணி சாராரு. அப்புறம் துஷாரா விஜயன் தன்னோட குரு தனுஷார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொன்னாங்க, அதோட மிகப்பெரிய தனுஷாரோட ரசி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாங்க. நடிப்பு அசுரன், நடிப்பு அரக்கன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுபோல் சந்தீப் கிஷன் தன்னோட வழிகாட்டி தனுஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அவரது எனக்கு இது ரெண்டாவது படம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதுக்கு நன்றி தெரிவித்து பேசினார். காளிதாஸ் ஜெயராம் என்னோட முன்னோடி தனுஷ் சார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. எல்லாமே தனுஷ் சாரை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வாழ்த்தி வாழ்த்தி பாராட்டினாங்க. தனுஷ் சார் எல்லோட வாழ்த்துக்களையும் எடுத்துக்கிட்டாரு. செல்வராகவன் குறிப்பிடும்போது நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அவங்கள வழிமறைச்சு சில கொஸ்டின் கேட்டாங்க. இயக்குனர் தனுஷ், தம்பி தனுஷ் வித்தியாசம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போ அதுக்கு சொன்னார், பொதுவாக செல்வராகவனோ எல்லோரும் ஒரு மிரட்டுவார் அதரட்டுவார் அப்படின்னு சொல்லி ஒரு வெளியில் ஒரு மவுத் டாக் இருக்குது, ஆனால் என்னை விட அவர் பயங்கரமான கண்டிஷனான அளவு, அங்கே போன பிறகு எனக்கே தெரிஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. சில நடிகைகளும் ரொம்ப கண்டிஷனாக இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணாங்க. ஸோ செல்வராகவனும் அதை மென்ஷன் பண்ணார். அதை தாண்டி எனக்கு வந்து தம்பி தனுஷா அவரோட வளர்ச்சி வந்து ரொம்ப பெருமிப்பாக இருக்குது, அதை தாண்டி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல மனசு இருக்கிற என் தம்பியை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்லும்போது தனுஷ் கண் கலங்கினார் அப்படிங்கிறது ஒரு ரசிகர்களுக்கான ஒரு சின்ன பதிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். அந்தளவுக்கு நிகழ்ச்சி ரொம்ப நெகிழ்ச்சியாக செல்வராக பேச ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் ஏற்றுக்கிட்டார் தனுஷ் சார். தனுஷ் சார் சொல்லும்போது எப்பவும் போல் அவர் வழக்கமான பாணியில் அவரோட அடுக்குமொழியும் சரி அவரோட தெளிவான தமிழ் உச்சரிப்புலையும் சரி ரொம்ப அழகாக பேசி ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த விழாவோட மிகச் சிறப்பான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு சினிமா ரசிகனா என்னோடய அனுபவத்தில் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் ரிலீஸ் அந்த வெளியீட்டு விழாக்கள்லாம் பார்த்ததில்ல, ஆனால் எம்ஜிஆர் சிவாஜியோட மறு வெளியீடு விழாக்கள் நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு ரசிகர் ஆழ்வாரம் உற்சாகம் இருக்கிறத பார்த்துருக்கேன். அதே போல் கமல் சார், ரஜினி சார் அவங்களோட ஃபங்க்ஷன் நிகழ்ச்சிகள்லாம் நான் கலந்துகிட்ருக்கேன். இந்த 100வது நாள் வெள்ளி விழா, 200 நாள் இந்த மாதிரி விழாக்கள் கலந்திருக்கேன். அதே மாதிரி இசை வெளியீட்டுகள் அதுவும் கலந்திருக்கேன், அதோட அனுபவம் எனக்கு தெரியும். அதனை அடுத்து விஜய் சார், அஜித் சார் இவங்களோட நிகழ்ச்சிகளையும் நான் பார்த்துருக்கேன், அவங்களோட பட விழாக்களும் இதெல்லாம் கலந்திருக்கேன். அந்த விஷயம்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து தனுஷ் சாரோட இந்த வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்கு இணையாக இவருக்கும் அந்த ரசிகர் பட்டாளம் இருக்குதுன்னு நான் ரொம்ப உண்மையிலே பூரிச்சு போயிட்டேன். ஏன்னா நான் சமீபத்தில் அந்த கேப்டன் மில்லர் அந்த விழாவிலையும் பார்த்தேன், வாத்தி விழாவிலையும் பார்த்தேன், இதுலேயும் பார்க்கும்போது கொஞ்சம் கூட ரசிகர்கள் சோர்வடையாமல் மிக உற்சாகமாக விழா தொடக்கத்துலேருந்து விழா முடி வரையும் அவங்க உற்சாகம் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் அதே அளவு இருந்தது வந்து நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். நான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா, என்னோட அனுபவத்தில் எல்லா நடிகர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் உழைக்கிறாங்க. அவங்க வளர்ச்சி மேலே கீழே வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அவரை சுற்றி இருக்க ஒரு பலம், அவரை சுற்றி இருக்கவங்க நண்பர்கள், அதை தாண்டிய ரசிகர்கள், இதுங்கிறத நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு நடிகர் வந்து தனுஷுக்கு முன்னாடி இருந்து சில பேர் இருப்பாங்க, பட் ஆனால் அவங்களாம் பெரிய அளவில் உயர்ந்திருக்க மாட்டாங்க. இப்போ வந்து அவர் இப்படி ஏன் உழந்திருக்காரு அப்படின்னா முழுக்க முழுக்க அதுக்கு தனுஷார், அவரை சுற்றி இருக்கவங்க தான் காரணம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன விஷயம் கேட்டேன்னா, தனுஷாருக்கு மன்ற தலைவராக இருக்க இயக்குனர் சுப்பிரமணிய சிவா தன்னோட ரசிகர்களை கட்டுப்படுத்தின விதத்தை பார்த்து ரொம்ப நான் பிரமிச்சிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பழைய விழாக்களை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சினிமா ரசிகர் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா தான் நேசிக்கிற தலைவர் மேலே அளவு கடந்த அன்பு இருக்கும், அந்த அன்போட வெளிப்பாடை வந்து அவங்க வெளிப்பாடை வந்து
பல மாதிரி வெளிப்படுத்துவாங்க. சிலது நம்ம முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும், சில பேர் நம்ம கைதட்டி ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது. உற்சாகத்தில் வந்து எல்லாம் மீறி செய்வாங்க. அது வந்து நம்ம சில நேரத்தில் சங்கடத்தையும் விட்டு போனோம். ஆனால் இப்போ சுப்பிரமணிய சிவா சார் வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சுருந்தார். அதை பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சிட்டேன். கூட்டத்தில் ஒரு சின்ன சலசலப்பு வந்து இவர் வந்து அப்படியே ஒரு விரலை காட்டினார். அப்படி அப்படின்னாரு, எல்லாரும் சைலண்டாக இருந்தாங்க. அதை பார்த்து ரொம்ப நம்ம பிரமிச்சிட்டேன். ரொம்ப கட்டுக்கோப்பாக ரசிகர்களை ஒரு வழி நடத்துகிறாரு. அதை தாண்டி அந்த விழா அறந்தது சுற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ தாம்பரத்துலேருந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு வழிநடுங்கும். அசுரனே வருக, கர்ணனே வருக, எங்களின் வழிகாட்டியே வருக அப்படிங்கிற வழிநடுக பதாகைகள் அந்த பிளாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை தாண்டி உள்ளே வந்து தனுஷாரோட முதல் படத்துலேருந்து இன்றைக்கி ராயன் வரைக்கும் சுற்றி ஃப்ளக்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா மாவட்டத்துலேருந்தும் அந்த ரசிகர் மன்றம் சார்பாக பேனர் வச்சுருந்தாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. ஏன்னா நான் சினிமாவில் நிறையா விழாக்கள் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு கமல் சார் ஃபங்க்ஷனோ ரஜினி சார் ஃபங்க்ஷனோ பார்த்தீங்கன்னா, இந்த சென்னையை சுற்றி இருக்கவங்க ஒரு பேனர் வைப்பாங்க. அதை தாண்டி யாராவது ஒருத்தர் மதுரை திருச்சி அப்படின்னு கொண்டாந்து பேனர் வைக்க நம்ம பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ராயன் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்தில் இருக்க சார்பாக பேனர் வச்சதை பார்த்து எனக்கு தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரி, இந்த பக்கம் தருமபுரின்னு எல்லா ஊர்லேருந்து வச்சதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்தளவுக்கு என்னோடய அனுபவத்தில் நான் வேறு நிகழ்வு பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்ததை பார்த்து நான் ரொம்ப பிரமிருக்கேன். சுப்பிரமணிய சிவா அண்ணனுக்கு தனிப்பட்ட முறையில் என்னோடய வணக்கத்தை சொல்கிறேன். ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தீங்க. அதை தாண்டி நீ விழா முடிஞ்சு எல்லாத்துக்கும் உணவு பரிமாறக்கூடாத மாவட்ட வரைய தனித்தனியாக கொடுத்துருந்தாங்களா, அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப நிகழ்ந்துட்டேன். பொதுவாக அரசியல் விழாக்களாக இருக்கட்டும், சினிமா விழாக்களாக இருக்கட்டும், அதில் வந்து நிகழ்ச்சி முடிந்து அந்த சாப்பாடுன்னு போக பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அடிதடி தள்ளு முழு அப்படி ஒரு விஷயம் இருக்கும். அப்படி எதுவுமே இல்லாமல் சைலண்ட்டாக ஃபங்க்ஷன் முடிஞ்சு நடிகர்லாம் போயிட்டே இருக்காங்க. அந்தந்த மாவட்ட வாரியாக சாப்பாடு எங்களுக்கு 70, எங்களுக்கு 60 அப்படின்னு கொடுக்கும்போது தனித்தனியாக கொடுக்குறாங்க. எந்த ஒரு சத்தமும் சலசலப்பு இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. ஸோ இப்படி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷாச்சு. எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து நிறையா சலசலப்புகள் இருக்கும். அப்படி எதுவும் இல்லாமல் ரொம்ப ஆட்டமாக இருந்தது, ஆரவாரமாக இருந்தது. அதை தாண்டி எந்த ஒரு சலசலப்பு இல்லாமல் அமைதியாக நடந்ததுங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. சுப்பிரமணிய சிவா அண்ணனுக்கு தான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு விழாக்கள் வந்து இனி நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஒரு இராணுவ கட்டுப்பாடாக நடந்ததை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான். ரசிகர்களோட அன்பு தலை ரொம்ப ஒரு வரம்பு மீறி இருக்கும். அந்த நடிகரோட சுற்றி கேரவனை சுற்றி அவங்க காரு போக வழி விடாமல் அப்படியெல்லாம் ஒரு சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. ஆனால் இந்த நிகழ்வு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நடிகர்கள்லாம் வர்றதுக்கு தனியாக ஒரு வழி ஏற்பாடு செய்து அந்த வழியை வந்துட்டு அந்த வழியை போயிட்டாங்க. எந்த வித பிரச்சனை இல்லாமல், எந்த வித சலசலப்பு இல்லாமல் அழகாக நல்லபடியாக வந்து நல்லபடியாக போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதலான பதிவு. இந்த படத்தில் வந்து வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் அப்போ அவங்களுக்கு சமீபத்தில் கல்யாணம் நடந்ததுனால அதனால் வரலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் இந்த விழா ரொம்ப இனிதாக, மகிழ்வாக, எல்லோரும் நெகிழ்வாக, எல்லோரும் வியக்கிற மாதிரி நடந்தது அப்படிங்கிறது தான் ஒரு கூடுதலான பதிவு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க.